அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, நெஞ்சார வாழ்த்துகின்றோம். ஆகஸ்ட் 22 தாயாம் திருவை அரசியான புனித கன்னிமரியாவளினுடைய திருநாளை கொண்டாடுகின்றது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அந்த அன்னை கன்னிமரியே என்றென்றும் எப்பொழுதும் அரசியாக இருக்கின்றார்கள் என்பதை திரு அவை நமக்கு அறிவுறுத்தி கொண்டாடி மகிழ அழைப்பு தருகிறது. இந்த நாளுக்குரிய இறைவாரத்தையை கேட்போம், பயன்பெறுவோம். மரியன்னையினுடைய பரிந்துரையையும் நிறைவோடு பெற்றுக்கொள்ளுவோம். தீர்க்கதரிசி ஏசையா நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவாரத்தையை செல்வி அமலி பாத்திமா அவர்கள் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஓர் ஆன்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 2-4 மற்றும் 6-7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி இருவது போல உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 113 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வி ஜான்சி அவர்களோடு சேர்ந்து இந்த பதிலுரை பாடலை நாம் சொல்வோம். திருப்பாடல் 113. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. கீழ் திசை முதல் மேற்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி முதலாவது பிரிவு, பிரிவு ஒன்றிலே வாக்குகள் 26-38 முடிய. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலே உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்திருக்கின்றீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உமது உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலே அரசியான தூய கன்னிமரியாவினுடைய திருநாளை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது. நாம் அறிந்திருப்பது போல மன்னக விண்ணக அரசு என்கின்ற அந்த உயர்ந்த உன்னத நிலையை மரியாளுக்கு திரு அவை கொடுத்து மகிழ்வு காண்கின்றது என்பதை நாம் படிப்போம், அறிவோம். இந்த நிலைக்கான ஒரு காரியம், காரணம் என்ன என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவாக்கினர் ஏசையாவினுடைய நூலிலே 9 அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கு நமக்கு மிக ஆணித்தரமான ஒரு கருத்தை சொல்லித் தருகிறது. இறைவன் அரசராய் ஆட்சி செய்கின்றார். அவருடைய ஆட்சி என்பது முடிவில்லாத ஒரு ஆட்சி. அவரே என்றென்றும் எப்பொழுதும் நிலையான அரசராக இருக்கின்றார். அந்த அரசரை பெற்றெடுக்கின்ற பாக்கியம் பெற்ற அன்னை கன்னிமரி அரசியாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் விண்ணுலகுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்பதை நாம் படிக்கின்றோம். அந்த விண்ணுலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த அன்னை மண்ணகத்திற்கும் விண்ணகத்திற்கும் என்றென்றும் அரசியாகவே அவர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற இந்த மறை உண்மையை திரு அவையோடு சேர்ந்து இன்றைக்கு கொண்டாடி மகிழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நல்ல அற்புதமான நாளிலே நாம் அறிகின்றோம், அவரோ வியத்தகு ஆலோசனையாளர், வல்லமையுள்ள இறைவன், முடிவில்லாத தந்தை, அமைதியின் மன்னர் என அழைக்கப்படுவார் என்று கூறப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம். இந்த அமைதியினுடைய மன்னர் ஆண்டவர் இயேசு என்பதை நாம் அறிகின்றோம். அந்த அமைதியினுடைய மன்னரை பெற்றெடுத்த அன்னை கன்னிமரியும் அமைதியின் அரசி என்றே சொல்லப்படுகின்றது. இந்த அமைதியின் அரசி என்று நாம் போற்றுகின்ற அன்னை மரியினுடைய பக்தர்களாகிய நாம் இந்த மண்ணுலைகளை வாழுகின்ற காலத்திலே இந்த அமைதியை விதைக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா என்கின்ற இந்த ஒரு கேள்வியைத்தான் இந்த இறைவாக்கு நமக்கு கேட்டு பார்க்க அழைப்பு தருகிறது. மலைப்பொழிவிலே நாம் அறிந்திருப்பது போல
அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவர் கூறிய அந்த மொழியையும் உள்ளத்திலே இருத்தி அமைதியை விதைக்க நாம் முன்வர வேண்டும். காலத்தினுடைய போக்கிலே நாம் பார்ப்பது போல பல்வேறு விதமான தீவிரவாத தன்மைகள், அடாவடித்தனமான செயல்பாடுகள், அக்கிரமத்தோடு கூடிய போக்குகள், இவையெல்லாம் இன்றைக்கு பலவிதமான கொந்தளிப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இதோடு மட்டுமல்ல, இயற்கையை நாம் பேணாமல், அந்த இயற்கையினுடைய அமைதியிலே இன்பம் காணாமல், அந்த இயற்கையை அழித்து வருவதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் இந்த காலகட்டங்களிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதனால் இயற்கை என்றோ ஒரு நாள் பொங்கி எழுகின்ற பொழுது அது நம்முடைய அமைதியையும் அது குலைத்து விடுகின்றது என்பதை நாம் அறியவே இந்த இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது. எனவே படைப்போடும் பிறரோடும் நம் உள் மனதோடும் நாம் அமைதியாய் இருந்து வாழ்வது என்பது, சமாதானமாய் சந்தோஷமாய் இருந்து வாழ்வது என்பதுதான் ஏற்புடைய செயலாய் இருக்க முடியும் என்பதை உணர்ந்து வாழ இந்த நாளிலே உறுதி எடுத்து கொள்ளுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும். எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.